யோ நித்யமச்சுதபதாம் புஜயுக்மருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோசதேகி சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜ தாசோஸ்மி. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழு சார்பில் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இப்போது மார்கழி மாதம், இந்த மாத பலன்களை பார்க்க நம்ம இப்போ வந்திருக்கோம். சக்தி ஜோதிட குழுவிலிருந்து நானும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் மற்றும் டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்களும் சேர்ந்து இப்போது மார்கழி மாதத்து பலன்களை பார்க்குறோம். முதல்ல மார்கழி மாதத்தினுடைய கோள் சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். அனைவருக்கும் ஸ்ரீ சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஜோதிட குழுவில் நம்ம ஒவ்வொருவரும் பண்ணிட்டு வரோம். அது மாதிரி பண்ணிட்டு வரதில் இப்போ மாதாந்திர பலன்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ பண்ணக்கூடிய மாதாந்திர பலன் அப்படின்றது மார்கழி மாதத்துடைய பலனை எங்கள் குழு சார்பாக பண்ணுறோம். இப்போ இந்த மார்கழி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் கிரக நிலவரம் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மார்கழி மாதம் பிறக்கிறது 16/12/2022 வெள்ளிக்கிழமை. அதாகப்பட்டது தமிழ் ஆண்டு அப்படின்ற பொறுத்தளவுக்கு சுபகுரு விரதம் மார்கழி மாதம் மாலை 3:52 சூரிய பகவானவர் உள் நுழைகிறார். எங்கே உள் நுழைகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, நம்ம மார்கழி மாதம் அப்படின்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் தனுர் மாதம் அப்படிம்போம். தனுர் மாதம் அப்படின்றது மாதங்களில் நீ மார்கழியாக இருக்கணும் அப்படின்றது நாராயணன் சொல்லியிருக்கார். மார்கழி அப்படின்றத பொறுத்தளவுக்கு நல்ல மழை காலம் அல்லது மாரி காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாரி காலத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு மாதம் பிறக்கிற அன்னைக்கு கோள் சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன ராசியில் இருக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ எப்பொழுதுமே மாதம் பிறக்கிறது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் உள் நுழைகிறது. சூரியன் உள் நுழைகிறது விருச்சிகத்திலேருந்து தனுருக்கு நுழைகிறாரு. ஒன்று அதுக்கு அடுத்தது சூரியனுக்கு அடுத்தது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, சந்திரன். சந்திரன்றது கோச்சாரத்தில் பொறுத்தளவுக்கு உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. உத்திர நட்சத்திரத்தில் கன்னியா ராசியில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது அங்காரக பகவான். அங்காரக பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது ரிஷபத்தில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது புத பகவான். புத பகவானை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் பிறக்கிற டயத்தில் தனுர் ராசியில் இருக்கிறாரு. புதனுக்கு அடுத்தது குரு பகவான். குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. இதுக்கு அடுத்தது சுக்கர பகவான். சுக்கர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனுர் மாதத்திலேயே தனுர் ராசியிலேயே இருக்கிறார். நம்ம மாதத்தை வந்து தனுர் ராசி, தனுர் மாதம், மார்கழி மாதம் போம். அப்போ சுக்கரன் அங்கே இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார். சொந்த வீடு மகரத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராகு கேது பகவான்கள். ராகு மேட ராகுவாக மேஷத்திலையும் கேது பகவானவர் துலாத்திலையும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. இந்த மார்கழி மாதம் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலனை தரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ விரிவுரையாக பார்க்க போகிறோம். ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இதனுடைய தேதி 16/12/2022 அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குது. அதை தவிர மார்கழி மொத்த மாதமுமே வந்து திருப்பாவை நோன்பு இது இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சால சிறந்தது. திருப்பாவை 30 பாசுரங்கள் இருக்கக்கூடிய மார்கழி மாதம். அதே மாதிரி திருவெண்பாவையும் இருக்கக்கூடிய விசேஷங்கள் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த 30 நாள்களும் பார்த்தீர்களேயானால் 30 நாள்களும் விழா கோலம் கொண்டு காலை 4 மணியிலேயே எழுந்திருந்து கோவில்களுக்கு சென்று வந்து அதிகாலையிலேயே செல்லக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும். மிகுந்த பனிக்காலமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் இந்த மார்கழி மாதத்தில் ஓசோன் லேயர் நல்லா சயின்டிஃபிக்காக சொன்னோன்னா எர்லி மார்னிங் வந்து ஓசோன் லேயர் நம்ம கிட்ட இருக்குது, நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் பியூர் ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்துருக்கலையானால் மார்கழி மாதத்தில் நிச்சயமாக ஓசோன் லேயர் ரெண்டு இதுவும் இருக்கிறதுனால நல்லபடியாகவே இருக்கும். இதை தவிர பார்த்துருக்கலையானால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பண்டிகைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம். இது ரெண்டும் மிக பெரிய முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது.
நமஸ்காரம். இப்போ மார்கழி மாசத்துல இருக்கக்கூடிய தினங்கள்ல மிக முக்கியமான தினங்கள் பண்டிகைகள் அப்படின்னு பார்த்தீர்களே என்னால், மார்கழி மாசம்தான் உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி வருது, ஆருத்ரா தரிசனம் வருது, அதை தவிர போகி பண்டிகை வருது. மார்கழி மாதம் 30 நாளுமே வந்து திருப்பாவை, அதாவது ஆண்டாளனுடைய மிகப்பெரிய இது இருக்குது. அதாவது 30 நாளுமே வந்து கோவில்களில் வந்து கண்டிப்பாக காத்தால 4 மணி 5 மணிக்கு பஜனைகள்லாம் முடிஞ்சு 6 மணிக்கே வந்து எல்லாரும் கூடி பாசுரங்கள் சேவிக்கிறது வழக்கமாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசி இந்த வாட்டி ஜனவரி மாதம் 2ஆம் தேதி, அதாவது 2023 ஜனவரி 2ஆம் தேதி வருது. ஆருத்ரா தரிசனம் வந்து 6ஆம் தேதி, ஜனவரி 6ஆம் தேதி வருது. அதற்கு பிறகு போகி பண்டிகை அப்படின்றது வந்து 14ஆம் தேதி வருது. ஸோ இது மூணும் வந்து மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போது ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான மார்கழி மாதத்தின் பலன்களை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ எது எப்படி நம்ம வந்து மாத பலன்களை பார்க்குறோம் அப்படின்னா, ஏதாவது வேகமாக செல்லக்கூடிய கிரகங்கள், மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீர்களே ஆனால் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், அதை தவிர புதன், இந்த 4 பேரும் வந்து 25லேருந்து 45 நாளைக்குள்ளேயே ஒரு ஒரு ராசிக்கும் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சந்திர பகவான் 2.5 நாள் ஒரு ஒரு ராசியிலையும் இருப்பார். சனி, ராகு, கேது மற்றும் குரு, இந்த 4, அதாவது இந்த 3 கிரகங்களும் பார்த்தீர்களே ஆனால் அவர்கள் வந்து வருஷ கிரகங்கள், மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாச கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வைத்து நம்ம இப்போ வந்து இந்த மார்கழி மாதத்தினுடைய பலன்களை சொல்ல ஆரம்பிப்போம். நாம் இப்போ பார்க்குறது மார்கழி மாத பலன்களை பார்த்துட்ருக்குறோம். இப்போ பார்க்க போகிற ராசி அப்படின்றது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படின்னாலே வேகமுடைய ராசி 1, அதுக்கடுத்தது கோபமுடைய ராசி 2, நம்பர் 3 எடுத்த கவுத்தேன் செய்யக்கூடிய ராசி விருச்சிக ராசி. என்ன இதில் ஒன்று ஒன்று அப்படின்னாக்க, சந்திரன் நீச்சமடையக்கூடிய ராசி. என்ன ஒன்று, வீரம் விவேகம் எல்லாம் இருக்கும், ஆனால் அது முடிவு கிடைக்கிற வரையிலும் ஒரு டைலமாக இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு இனம் புரியாத பயம் கலந்த ராசி அப்படின்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள செவ்வாய் வந்து ஜோதிட சாஸ்திரத்துப்படி பெண் செவ்வாயாக ஆயிடுறாங்க. அப்போ டப்பு டப்புன்னு முடிவு எடுத்துருவாங்க, அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், இதை செய்திருவேன்ட்டு. அது வெற்றி கிடைக்கிற வரலும் ஒரு உதறல்லையே இருக்கக்கூடிய ராசி அப்படின்றது இந்த விருச்சிக ராசி. சரி, ராசிநாதன் எங்கே இருக்காரு இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் அப்படின்னாக்க, ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கார். சரி, சும்மா இருக்காரா அப்படின்னாக்க, வக்ரகதி பெற்று இருக்கிறார். வக்ரகதி அப்படின்றது பின்னோக்கி செல்வதுக்கு பேர் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் வக்ரகதி. சரி, ராசிநாதன் வலுவிழந்திருக்கிறாரு, வலுவிழந்தவர் ராசிக்கு 7 இருக்கிறாரு. 7 இருக்கிற இடம் அப்படின்றது யாரோடைய இடம் அப்படின்னா சுக்கரனுடைய இடம். அங்கேருந்து அவருடைய பார்வை 8ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அதே போல் கலஸ்திர காரகனையும் பார்க்குது. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இதுவரை திருமணத்தில் ஏற்பட்டுக்கின்ற தடைகள், தாமதங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மார்கழி மாதம். அதற்கு உண்டான பேஸ்மெண்ட் தொடங்கக்கூடியது அப்படின்றது இந்த மார்கழி மாதம். சரி, அவரை மட்டும்தான் பார்க்குறாரா ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அப்படின்னாக்க, ராசிநாதனுடைய விசேஷ பார்வை அப்படிங்கிறது 8ஆம் பார்வை. இந்த 8ஆம் பார்வையை யாரை பார்க்குறாரு, சூரியனை பார்க்குறாரு. சூரியனுடைய நட்பு கிரகம் அப்படின்றது அங்காரகன். அப்போ அரசு தொடர்புடைய வேலைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அரசு தொடர்புடைய வேலை, அதாவது செமி கவர்மெண்ட் அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட்ஸில் கண்டக்டர் வேலைக்கு, டிரைவர் வேலைக்கு, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இராணுவத்தில், அதே போல் போலீஸ் துறையில், இதில் எல்லாத்துலேயும் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த அங்காரகன் கொடுப்பார். ஏன் அப்படின்னாக்க, செவ்வாயை பொறுத்தளவுக்கு களத்தில் முன்ன நிற்கிறவன் அப்படின்றது. குரு செவ்வாய் அப்படின்னாக்க,
பின்னிருந்து இயக்கக்கூடியவங்க, பின்னிருந்து இருக்குன்னா கமாண்டன்ட் போல உள்ளவங்க, அதை போல் இன்ஸ்பெக்டர் போல உள்ளவங்க, எஸ்எஸ்ஐ போல உள்ளவங்க. ஆனால் முன்னிருந்து இயக்கணும் அப்படின்னா செவ்வாய், அப்போ செவ்வாய் களத்தில் முன்ன இருக்கிற வேலைக்காரங்களுக்கு கண்டக்டர், டிரைவர், போலீஸு, இராணுவம், சிப்பாய், இது எல்லாத்துக்கும் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அத்தனை விருச்சிக ராசி நேயர்களுக்கும் அந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர். இதை தவிர புத பகவானையும் ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு. புதனை பார்க்கும்பொழுது புதனை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஜோதிட சாஸ்திரத்தில் பேச்சுக்காரகன், அடுத்தது கல்விக்காரகன், இது எல்லாமே சொல்லுவோம். ஒரு சில பேர் இந்த அகாடமிக் இயர் தொடங்கினதுலேருந்தே கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க கல்வியில். அந்த தடுமாற்றம் எல்லாம் விருச்சிகராசிக்காரங்களுக்கு விடுபடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த காலகட்டங்கள். அதே போல் செவ்வாய் இரத்தக்காரகன், புதன் நரம்புக்காரகன். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு நரம்பு தளர்ச்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த நரம்பு தளர்ச்சிகள் மற்றும் அந்த புற்றுநோய் அப்படின்றது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே ராசிநாதனான செவ்வாய் ராசியே பார்க்கறதுனால அதுலேருந்து விலகக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சொல்லுவோம், தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படிமோ, அது இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார். ஏழாம் இடம் அப்படின்றது நம்மளை பொறுத்தளவுக்கு கலஸ்திரபாவம் அல்லது நட்பு பாவம் அப்படின்றோம். அப்போ திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அதற்கு உண்டான அட்சாரம், அதற்கு உண்டான விதை போடக்கூடிய மாதம் அப்படின்றது இந்த மார்கழி மாதம். இதை தவிர இந்த விருச்சிக ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கரன் இருக்கிறாரு. இவங்க எல்லாம் வேகமாக செல்லக்கூடிய கிரகம். இதை தவிர பிரகஸ்பதியான குரு அவரே ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு. அதற்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அருமையாக சொன்னீங்க. அதாவது இப்போ விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் அஞ்சாம் இடம் வந்து தனிச்ச குரு இருக்கிறதுனால பதவி புண்ணியம் இந்த ஸ்தானங்களில், அதாவது பதவிகள்லாம் சற்று இறங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், புகழ் கொஞ்சம் மங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் இந்த மாதம் வந்து மார்கழி மாதம் பார்த்தீர்களே ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா ரெண்டாம் இடத்தில் வந்து சுபத்துவம் பெறுது. ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுஷில் வந்து சுக்கர பகவான் இருக்க, அவரை வந்து ராசிநாதனே பார்க்கறதுனால கண்டிப்பாக இவங்களுடைய வார்த்தைகள் மூலியமாக, இவர்களுடைய பேச்சின் மூலியமாக இவர்கள் நிச்சயமாக பெரியாளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் இழந்த பதவிகளை திருப்பியும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சூரியன், புதன், சுக்கரன் அப்படின்றவர் இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புத பகவான் அவரே 8-11 அதிபதியாக இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல, அதாவது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் தனஸ்தானம்னு சொல்லக்கூடியதுனாலையும் கண்டிப்பாக இவர்களுக்கு பொருள் தனம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா குடும்பஸ்தான், அதாவது தனஸ்தானத்தில் வந்து 11 அதிபதியான லாபகாரகன் உட்கார்றதுனால கண்டிப்பாக இவர்களுக்கு பொருள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 6 அதிபதி, அதாவது வேலை அப்போ தொடர்புகளை பற்றி பேசக்கூடிய 6 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிநாதனே வந்து 7 இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர்களுடைய வேலை வந்து நிச்சயமாக சோபிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு வேலை இவர்களுக்கு கிடைக்கும். நான் வேலைகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களே ஆனால் நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவினுடைய பார்வை வந்து இந்த ராசிக்கு உழறதுனால கண்டிப்பாக இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், ஒளித்துவம் அடையிறதுனால வாய்ப்புகள், அதாவது கஷ்டம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. இவர்களுக்கு பார்த்தீர்களே ஆனால் 15 மார்கழி 15 மேலே பார்த்தீர்களே ஆனால் அவர்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து 3 இடம் முயற்சி ஸ்தானத்தில் போகிறார். ஏற்கனவே சனி பகவானும் வந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் கூடவே சுக்கர பகவான் போய் இருக்கிறது வந்து சுக்கர பகவானுடைய சுபத்துவம் வந்து அந்த 3 இடத்துல வருது. அதனால் எல்லா முயற்சிகளும் இவர்களுக்கு வந்து ஜனவரி 2 1 மேலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஏன்னா சுபத்துவம் அதிகமாக போகுது, அதுவும் 3 இடத்துல.
இளைய சகோதரம் சகோதரிகள் மூலியமாக நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் இவர்களுக்கு சில நல்ல, அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல காலமாகவே இந்த காலம் இருக்கிறது. சில கெடுபலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து தசாநாதன் புக்திநாதன் மூலியமாக நடக்கிறது. இந்த தசாநாதன் புக்திநாதன் இவர்களுக்கு மூலியமாக நடக்கக்கூடிய கெடுபலன்களை தவிர்க்க என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதை இப்போ ஐயா சொல்லுவார். நல்லா அழகாக சொன்னீங்க. இப்போ இதை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் தனக்கு சாதகமாக இல்லை என்றால் சரணாகதி அடைய வேண்டியது ராசிநாதனை சரணாகதி அடையணும். ராசிநாதன் யார்? அங்காரகன். அங்காரகனுடைய அதிபதி யார்? எம்பெருமான், முருகப்பெருமான். எளிய பரிகாரம், ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை, இந்த மார்கழி மாதத்தில் வர 5 செவ்வாய்க்கிழமை காலையில் வீட்டில் நீங்களே கந்தசஷ்டி கவசம் படிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க உடனடியாக பலன் கிடைக்குமா? கிடைக்கும். சரி, இல்லை சாமி எனக்கு கந்தசஷ்டி கவசம் படிக்க தெரியாது அப்படின்னாக்க கேசட்டை போட்டு கேளுங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்குமா? கிடைக்கும். சாமி எனக்கு கொஞ்சம் டயம் இருக்குது சாமி, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு காலையில் 6:00 செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் போயிட்டு முருகபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வாங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்குமா? பலன் கிடைக்கும். சாமி எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறையா ஃப்ரீயாகவே இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் நல்ல பரிகாரம் செய்யலாமா அப்படின்னாக்க செய்யலாமா? செய்யலாம். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம சிறுகாழி பக்கத்தில் இருக்கிற இடம் அப்படின்றது வைத்தீஸ்வரன் கோயில். அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் தாயார் பேர் தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வரன் வைத்தியநாத சுவாமி. சரி, அங்கே போய் நான் என்ன சாமி பண்ணணும்? ஃபஸ்ட்டு விநாயகருக்கு அர்ச்சனை, அடுத்தது முருகனுக்கு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை, தாயாருக்கு அர்ச்சனை. இது 4 அர்ச்சனையும் முடிச்சுட்டு அங்காரகனுக்கு தனி சன்னிதானம் இருக்குது. அந்த தனி சன்னிதானத்தில் அங்காரகனுக்கு ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொரியும் மிளகு வாங்கி போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க உங்கள் கஷ்டங்கள் பர்மனண்ட்டான விடிவு கிடைக்குமா? பர்மனண்ட்டான விடிவு கிடைக்கும். சரி, இதுக்கு அடுத்தது இந்த விருச்சிக ராசிக்கு பொறுத்தளவுக்கு கன்க்ளூஷன் அப்படின்னா கன்க்ளூஷன்னாக்க இந்த மார்கழி மாதம் சற்றையிறக்கழிவு 30 நாள் நான் எப்படி தாக்கு பிடிக்கிறது, அதில் உள்ள நல்ல பலன் என்ன, பலன் கெட்ட பலன் என்ன அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் இந்த வருஷம் எல்லாமே, அதாவது இந்த 2.5 வருஷமாகவே வந்து இந்த சனி பகவானுடைய இதுனால வந்து நல்லபடியாகவே இருக்குது. ஆனால் கடந்த ஒரு 6-7 மாதமாக குரு பகவான் தனிச்சு இருக்கிறதுனால சில சில பிரச்சனைகள் நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதில் ஒரு மாற்றங்கள் இப்போது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா, குடும்பம் வாக்கு தனஸ்தானம் வந்து சுபத்துவம் ஆகிறதுனால கண்டிப்பாக வந்து இவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல குதூகலம் இருக்கும். வாக்குஸ்தானத்தில் நிச்சயமாக நல்லமான பேசக்கூடிய வாக்குகள் இருக்கும். தனஸ்தானம் பொருள் வரவு நிச்சயமாக அதிகமாகவே இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இவ்வளவு நாள் வந்து பணம் வருமானம் தட்டுப்பாடாக இருந்தது, தடையாக இருந்தது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்காது. நிச்சயமாக பண வருமானம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் ராசிக்கு 3 இடத்தில் சுக்கர பகவான் January 1-2 தேதியில் போகிறாரு. அது வந்து ஒரு பெரிய மிக பெரிய மாற்றத்தை இவர்களுக்கு கொடுக்கும். புது முயற்சி எடுக்கக்கூடியது நிச்சயமாக அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய நிலைமையில் இருக்கும். ராசிநாதன் வந்து ராசியை பார்க்கிறார். 2 இடத்து குடும்பத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறது வந்து நிச்சயமாகவே நல்லது. ராசிநாதன் ஒருபோதும் தன்னுடைய ராசிக்கு தீங்கி விளைப்பதில்லை. அதனால் வந்து நிச்சயமாக ராசிநாதன் பார்க்கறது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதையும் சொல்லி, குழந்தைகள் மூலியமாக சில பிரச்சனைகள் இவர்களுக்கு வரக்கூடும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 5 இடத்துல தனிச்ச குரு இருக்கிறது அப்படின்றதுனாலையும், 12 இடத்துல கேத்து இருக்கிறதுனால நிச்சயமாக க்ஷேத்ராடனம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லி, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இந்த மாதம் மார்கழி மாதம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.